स्टूडेंट्स இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 1 ஈக்குவாலிட்டி சமத்துவம் இந்த லெசனில் பார்க்கலாம். ஹியூமன் டிக்னிட்டி மனித மாண்பு அதாவது ஹானர் கௌரவம். டிக்னிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்போ டிக்னிட்டி அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சுயமரியாதைன்னு அர்த்தம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா சுயமரியாதை, நமக்குன்னு ஒரு சுயமரியாதை தேவை. Human dignity is the most important human right from which all other fundamental rights derive. அதாவது dignity அதாவது மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை, மனிதனுடைய உரிமை இது. இதிலிருந்து தான் அனைத்து அடிப்படை உரிமைகளும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அடிப்படை உரிமைகள். மாண்பு டிக்னிட்டினா என்னதுன்னா முக்கியமான மனித உரிமை, அதிலிருந்து தான் அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன. இப்போ டிக்னிட்டி இஸ் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹானரபிள் நோபிள் அண்ட் எக்ஸலண்ட். இப்போ அந்த டிக்னிட்டி, இந்த டிக்னிட்டின்றது என்னதுன்னா ஒரு கௌரவமான மேலான சிறந்த ஒரு தகுதியை குறிக்குது. எவ்ரி ஹியூமன் பீயிங் ஷுட் பி regarded as a very valuable member of the community. இப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்புமிக்க உறுப்பினர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்களும் கருத வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் சமுதாயத்தில் ஒரு மதிப்புமிக்க உறுப்பினர், நம்ம தாழ்வானவங்க கிடையாது, நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணுமா. ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஜுகேஷன் வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம். ஆல் த இண்டிவிஜுவல்ஸ் ஷுட் ஹாவ் சிமிலர் சான்சஸ் டு ரிசீவ் எஜுகேஷன். இப்போ எல்லா தனி மனிதர்களும் அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகள் கொண்டிருக்க வேண்டும். எல்லாருமே கல்வி கற்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டு. தே ஷுட் ஹாவ் சிமிலர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெவலப் தர் பர்சனாலிட்டி. ஒரு மனுஷனுடைய ஆளுமையை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருத்தல் வேண்டும். பர்சனாலிட்டினா ஆளுமை, அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமை காணப்படும், அந்த திறமையை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றிருக்க வேண்டும், அதுக்கான வாய்ப்புகள் பெற்றிருக்க வேண்டும். வி நீட் ஈக்குவலிட்டி டு கெட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இன் சொசைட்டி. சமுதாயத்தில் நம்ம சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு என்ன தேவை? சமத்துவம் தேவை. சமுதாயத்தில் எல்லா மனுஷனுமே எல்லா மக்களுமே சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ஈக்குவலிட்டி சமத்துவம் தேவைப்படுகிறது. இஃப் வி ட்ரீட் ஈக்குவலிட்டி வி கேன் ஏர்ன் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. நாம் சமமாக நடத்தப்பட்டால் சமமாக நடத்தப்பட்டால் தான் நமக்குன்னு ஒரு மதிப்பும் நமக்குன்னு ஒரு மாண்பையும் பெறுவோம், ஒரு கௌரவமும் நம்மளுக்கு கிடைக்கும்.